ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியா ஹிலன் சேனல். இன்றைக்கி நான் உங்களோட என்ன ஷேர் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபைவ் டைப்ஸ் ஆஃப் வந்து ஸ்கின் ஒயிட்டனிங் மாஸ்க் தான் வந்து நம்ம இன்றைக்கி வந்து வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஒன்று வந்து இதில் வந்து ஸ்க்ரப் டைப், மீதி இருக்க நாலும் வந்து மாஸ்க் மாதிரி. இது வந்து சிம்பிளாக நம்ம வீட்டில் வச்சுருக்க திங்ஸை வச்சே இது வந்து ஹோம்மேடாக நம்ம வந்து இந்த மாஸ்க்கை வந்து செய்ய போகிறோம். இது ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லானது, நல்லா ஒர்க் பண்ணும், நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் மாஸ்க் பார்த்தீங்கன்னா, நான் என்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு மில்க் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே லைம் ஜூஸ் வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் ஹனி எடுத்து வச்சுருக்கேன். இதை மூணையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபேஸில் வந்து நீங்கள் வந்து மாஸ்க் மாதிரி அப்ளை பண்ணிடுங்க. நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் வந்து நல்லா ஒரு லைட்டான வார்ம் வாட்டர், ரொம்ப ஹாட்டும் இல்லாமல் ரொம்ப கோல்டும் இல்லாமல் மைல்டாக இருக்க வார்ம் வாட்டரில் நல்லா ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிவிட்டு நல்லா காட்டன் டவலை வச்சு நல்லா அப்படியே ப்ரெஸ் பண்ணி தொடச்சி எடுங்க. ரொம்ப அந்த வைப் பண்ணி துடைக்காதீங்க, மூஞ்சை தேய்ச்சி துடைக்காமல் நல்லா ஜென்டிலாக வந்து பேட் பண்ணுற மாதிரி நல்லா அமுத்தி வந்து தொடச்சி அந்த தண்ணியை எடுங்க. இது வந்து நீங்கள் வந்து டெய்லி மாஸ்க்காகவும் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். நீங்கள் இது தொடர்ந்து யூஸ் பண்ணவே உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும். நீங்கள் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நைட் படுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இந்த மாஸ்க்கை வந்து ஒரு 20 மினிட்ஸ் போட்டிருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக போய் படுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் இதை வந்து கண்டினியூஸாக கூட யூஸ் பண்ணலாம். இல்லை உங்களால் இது வந்து கண்டினியூஸாக யூஸ் பண்ண முடியலன்னா வீக்லி 2 times இல்லைன்னா 3 times கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ரொம்ப சிம்பிள், வீட்டில் வச்சுருக்கதே வச்சு நம்ம யூஸ் பண்ணுறோம். அதோட முக்கியமாக இது வந்து எல்லா டைப்ஸ் ஆஃப் ஸ்கின்னுக்கும் வந்து ஆயில் ஸ்கின்னும் சரி, ட்ரை ஸ்கின், நார்மல் ஸ்கின் எல்லாத்துக்குமே வந்து இது வந்து சூட் ஆகக்கூடிய மாஸ்க் ஒன்று. அதனால் நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து அடுத்த மாஸ்க்கை வந்து இப்போ நம்மளோட அடுத்த மாஸ்க் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கடலை மாவு எடுத்து வச்சுருக்கோம். கடலை மாவு, அதுக்கப்புறம் வந்து யோகட் வந்து எடுத்து வச்சுருக்கோம். கடலை மாவு வந்து 2 டேபிள் ஸ்பூன், யோகட் வந்து 2 டேபிள் ஸ்பூன், அப்புறம் பார்த்தீங்கன்னா ரோஸ் வாட்டர் வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கோம். ரோஸ் வாட்டர் இல்லைன்னா பிரச்சனை இல்லை, நீங்கள் வந்து தயிரும் மிக்ஸ் பண்ணி போடலாம். ஆனால் ரோஸ் வாட்டர் இருந்தால் வந்து ரொம்ப நல்லது. ஏன்னா பேசிக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா ரோஸ் வாட்டர் வந்து ஒரு நல்ல டோனர் ஏஜென்ட். அது நீங்கள் போட்டிங்கன்னா ஃபீல் ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும், உங்களோட முகத்தில் உள்ள உங்கள் போர்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் ஷ்ரிங்க் ஆக வந்து அது வந்து ஹெல்ப் பண்ணும். அப்படி நீங்கள் வந்து உங்களுக்கு கடலை மாவு வந்து பிடிக்காது, இல்லை கடலை மாவு வந்து சில பேர்த்துக்கு அலர்ஜி அந்த மாதிரின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் வந்து அதுக்கு பதிலாக பச்சைப்பயிறு அந்த மாவும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். கடலை மாவுக்கு பதிலாக இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஃபேஸ் மாஸ்க் வந்து உங்களுக்கு. நீங்கள் அதே மாதிரி தான், நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான், நீங்கள் எல்லா வேலையும் முடிச்சுட்டு நைட் படுக்கம் போகும்போது நீங்கள் வந்து இதை உங்கள் முகத்தில் வந்து மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 to 30 மினிட்ஸ் வந்து விட்டுட்டு, அதே மாதிரி ரொம்ப வெது வெதுப்பான தண்ணியில், ரொம்ப சூடே இல்லாமல் லைட்டாக வெது வெதுப்பாக இருக்கிற தண்ணியில் வந்து முகத்தை வந்து ஜென்டிலாக அப்படியே லைட்டாக மசாஜ் பண்ணி வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அதே மாதிரி ஒரு காட்டன் டவலோ ஏதாவது ஒரு சாஃப்டான டவல் யூஸ் பண்ணி அப்படியே வந்து நீங்கள் ஒத்தி எடுத்துடலாம் உங்கள் ஃபேஸை. எப்போதுமே வந்து ஃபேஸை வந்து ஹார்டாக வைப் பண்ணாதீங்க, அப்படியே ஒத்தி எடுத்தீங்கன்னா போதும். இதுவும் நீங்கள் வந்து கண்டினியூஸாக யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு மாஸ்க் தான், டெய்லி மாஸ்க் மாதிரி தான். இல்லை உங்களால் டெய்லி முடியலன்னா நீங்கள் 2 to 3 times வந்து வீக்லி வந்து நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம அடுத்த மாஸ்க் வந்து என்னன்றத நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற மாஸ்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆரஞ்சு பீலிங்கும் நம்ம கர்டும் எடுத்து வச்சுருக்கோம். நம்ம வந்து ஆரஞ்சு பல்பை வந்து யூஸ் பண்ண போகிறதில்ல, இங்கே வந்து நம்ம வந்து பீலிங்கை தான் வந்து யூஸ் பண்ண போகிறோம். நம்ம ஃப்ரெஷ் பீலிங்ஸை வந்து நான் இன்றைக்கி எடுத்து வச்சுருக்கேன். அந்த பீலிங்கையும் நீங்கள் யோகட்டையும் வந்து நல்லா வந்து ஸ்மூத் பேஸ்ட்டாக
மிக்ஸியில் வந்து அடிச்சுட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். மிக்ஸியோ நீங்கள் எதில் வந்து கிரைண்ட் பண்ண போகிறீங்களோ அதை பார்த்துக்குங்க. சில்லி எதுவும் போட்டு அரைச்சிட்டு நீங்கள் அதில் எதுவும் மாஸ்க் எதுவும் போட்டு அரைச்சிடாதீங்க. இதுக்குன்னே நீங்கள் வந்து தனியாக வந்து ஒரு ஜார் வேணால் வச்சுக்குங்க. இந்த மாதிரி அரைக்கிற இதுக்கெல்லாம் மைல்டான இதாக ஒரு ஜார் வந்து இந்த சில்லி இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணாததா, அது ரொம்ப முக்கியம். அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் ஆரஞ்சு பீல் ஆஃப் பீலிங்கை வந்து நல்லா ட்ரை பண்ணிட்டு வெயிலில் பவுடர் மாதிரியும் பண்ணி வச்சுக்கலாம். அப்படின்னா அது இன்னும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக போடும்போது தயிர் மட்டும் எடுத்திங்கன்னா போதும். நீங்கள் வந்து இதில் வந்து பவுடர் வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ, ஒன்னா இல்லை ரெண்டு ஸ்பூனாக எத்தனை வேணுமோ போட்டுட்டு நீங்கள் தயிரில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பேக் மாதிரி அப்ளை பண்ணலாம். நீங்கள் ஈவன் வந்து இந்த இதை வந்து கை காலுக்கு கூட வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஆரஞ்சு வந்து ஒரு நல்ல ஸ்கின் வைட்டனிங் ஏஜென்ட், நல்லா வந்து உங்கள் ஸ்கின்னை வந்து நல்லா கிளென்ஸ் பண்ணி தரும். அதனால் இதை வந்து உங்கள் கை கால் வந்து கருப்பாக இருக்க ஏரியாலையும் வந்து நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணலாம். இல்லை உங்கள் ஃபுல் ஹேண்டுக்கும் போடணும் மாஸ்க் மாதிரி அப்படின்னாலும் நீங்கள் அப்படியும் யூஸ் பண்ணலாம். காலுக்கும் அதே மாதிரி யூஸ் பண்ணலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா மறக்காமல் உங்கள் எந்த ஒரு ஃபேஸ் பேக்கோ இல்லை ஸ்க்ரப்போ இல்லை மாஸ்க்கோ போட்டாலும் உங்களோட கழுத்தையும் மறக்காதீங்க. முன் கழுத்து பின் கழுத்து ரெண்டும், அப்புறம் உங்கள் காது ஏரியாவையும் கவர் பண்ணுற மாதிரி போடுங்க. காது உள்ளார போட தேவையில்லை, காது மடல் வந்து நீங்கள் தேய்ச்சி விடணும், தேய்ச்சி மசாஜ் பண்ணி விடணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் அதோட டிஃப்ரென்ஸை வந்து நீங்கள் நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் ஃபீல் பண்ணுவீங்க. இந்த ஸ்க்ரப்பெல்லாம் வந்து இந்த மாஸ்க் ஸ்க்ரப்பெல்லாம் வந்து நீங்கள் டெய்லியும் வேணாலும் யூஸ் பண்ணலாம். இல்லை டைம் கிடைக்கிறப்ப வீக்லி ட்வைஸ் த்ரைஸ் வந்து யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் உங்களுக்கு எந்த ஹார்மும் கிடையாது. அதே மாதிரி எல்லா டைப் ஸ்கின்னும் வந்து நீங்கள் வந்து இந்த மாஸ்க் வந்து யூஸ் பண்ணலாம். எதுவும் உங்களுக்கு வந்து சைட் எஃபெக்டோ எதுவும் கிடையாது. மேபி வந்து இந்த சிட்ரிக் ஆசிட் மாதிரி ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து ஃப்ரூட்ஸ் வெஜிஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறப்போ சில பேர்த்துக்கு வந்து பிம்பிள்ஸ் இருக்கும், சில பேர்த்துக்கு வந்து கட் ஸ்கின் இருக்கும். அவங்கெல்லாம் வந்து இந்த சிட்ரிக் சம்மந்தமான விஷயங்களை வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லோம். ஏன்னா அவங்களுக்கு வந்து ஸ்கின் வந்து இரிட்டேட் ஆகும். அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து ரோஸ் வாட்டர், அப்படி இல்லைன்னா ரோஸ் வாட்டர்னால் நீங்கள் வந்து ஃப்ளேவர் உள்ள ரோஸ் வாட்டர் எதுவும், சென்டட் ரோஸ் வாட்டர் எதுவும் எடுத்துடாதீங்க. ஆர்கானிக் ரோஸ் வாட்டர் இல்லைன்னா பியூராக இருக்க ரோஸ் வாட்டர், அதுக்கு அதுவும் இல்லைன்னா நீங்கள் ஹனி வந்து யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பேக் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த பேக் என்னன்றதை பார்க்கலாம். இப்போ நம்ம அடுத்த மாஸ்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஓட்மீல் வந்து ஓட்மீல் பவுடர் வந்து எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யோகட் வந்து எடுத்து வச்சுருக்கோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா டொமேட்டோ வந்து ஒன் வந்து எடுத்து வச்சுருக்கோம். இதை வந்து நீங்கள் மேஷ் பண்ணிக்கலாம். நல்லா மேஷ் பண்ணிவிட்டு இந்த பவுடரோடையும் இந்த யோகட்டோடையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒரு பேக்காக வந்து முகத்துக்கு வந்து யூஸ் பண்ணலாம். இது வந்து நல்ல கிளென்சனிங் ஏஜென்ட் வந்து நம்ம டொமேட்டோ போடுறனால ஸ்கின்னை வந்து நல்லா கிளென்ஸ் பண்ணும். அதோட யோகட் வந்து உங்கள் ஃபேஸை வந்து ஸ்மூதாக்க வந்து ஹெல்ப் பண்ணும். ரொம்ப ஒரு நல்ல பேக் இது. இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 20 to 30 minutes வந்து உங்களுக்கு வேலையெல்லாம் முடித்து ஃப்ரீயாக இருக்க டைமில் இதை போட்டுட்டு ரெஸ்டாக இருந்துட்டு நீங்கள் அதே மாதிரி வார்ம் வாட்டர் வச்சு நீங்கள் உங்கள் முகத்தை வாஷ் பண்ணிட்டு ட்ரையான ஒரு காட்டன் கிளாத் எடுத்து அப்படியே நீங்கள் வந்து ஒத்தி எடுத்துருங்க. ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவீங்க. இதெல்லாம் வந்து மோஸ்ட்லி இந்த மாஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்கின்னுக்கும் வந்து சூட்டபிளான மாஸ்க்கு. இது வந்து ஆயில் ஸ்கின்னு அப்புறம் ட்ரை ஸ்கின் நார்மல் அப்படியெல்லாம் கிடையாது. இதெல்லாம் வந்து உங்கள் ஸ்கின்னை வந்து எந்த விதத்துலேயும் ஹார்ம் பண்ணவே பண்ணாது. ரொம்ப வந்து ஜென்டிலான இது. ஆனால் சில பேர்த்துக்கு வந்து சிட்ரிக் ஆசிட்ஸ் அந்த திங்ஸ் வந்து ஹர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா சில ஃபேஸ் வந்து பிம்பிள் உள்ள ஃபேஸ் இருக்குது, சில ஃபேஸ் வந்து ரொம்ப ட்ரை ஆகி கிராக் உள்ள ஃபேஸ் இருக்குது. அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த சிட்ரிக் சம்மந்தமான
ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து தக்காளி, அப்புறம் பார்த்தீங்கன்னா லெமன், இதெல்லாம் வந்து போட்டிங்கன்னா கண்டிப்பாக எரியிற மாதிரி இருக்கும். அவங்க வந்து அதை வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம், அது வந்து ரொம்ப நல்லது. அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன செய்யலான்னா ரோஸ் வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அது வந்து உங்களுக்கு கூலிங் எஃபெக்ட் வந்து தரும். அப்படி இல்லைன்னா வந்து நீங்கள் குக்கும்பர் வந்து குக்கும்பர் ஜூஸ் எடுத்துக்கலாம், அதுவும் ரொம்ப நல்லது, அதுவும் வந்து உங்களுக்கு கூலிங் எஃபெக்ட் தரும். உங்களுக்கு வந்து டைம் இருக்குது நைட்டில் அந்த மாதிரி நினச்சிங்கன்னா நீங்கள் உங்கள் குக்கும்பர்ஸ் கூட ஸ்லைஸ் பண்ணி உங்கள் கண்ணில் வைக்கலாம். ஈவன் நீங்கள் பொட்டேட்டோ கூட ஸ்லைஸ் பண்ணி உங்கள் கண்ணுக்கு கீழே வைக்கலாம். ஏன்னா பொட்டேட்டோ பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பிக்மெண்டேஷன் ரிமூவர், அது வந்து நீங்கள் கண்ணுக்கு வைக்க அது வந்து உங்கள் கண்ணுக்கு கொஞ்சம் வந்து ஒரு கூலிங் எஃபெக்ட் தரும். அதோட உங்கள் அந்த டார்க் சர்க்கிள்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியூஸ் பண்ணும். கம்ப்ளீட்டாக உடனே வந்து எதுவுமே எதையும் குறைக்காது. நீங்கள் யூஸ் பண்ண தான் அதோட எஃபெக்டை வந்து ஃபீல் பண்ண முடியும். நிச்சயமாக இதெல்லாம் வந்து ஒர்க் பண்ணும். அப்புறம் நீங்கள் வந்து இதெல்லாம் செலவு பண்ணி செய்யக்கூடிய எந்த விஷயமே இதில் இல்லை. நீங்கள் வீட்டில் வச்சுருக்க சின்ன சின்ன திங்ஸை வச்சு தான் நீங்கள் இதெல்லாம் ட்ரை பண்ண போகிறீங்க. அதனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இப்போ அடுத்த மாஸ்க் என்னன்றதை நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம அடுத்தது என்னன்னு பார்த்தோன்னா இது வந்து மாஸ்க் இல்லை, ஒரு மைல்டான ஸ்க்ரப்பு. அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா ரைஸ் ஃப்ளார் வந்து எடுத்திருக்கோம் 2 டேபிள்ஸ்பூன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் வந்து ஆலோவேரா ஜெல் வந்து நான் வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் ஃப்ரெஷ் ஆலோவேரா வந்து வீட்டில் வளர்க்குறேன்னா நீங்கள் அதை வந்து உடச்சிட்டு அது உள்ளார இருக்க பல்ப்பை வந்து நீங்கள் ஸ்க்ரேப் பண்ணி எடுத்தும் யூஸ் பண்ணலாம் ஃப்ரெஷ்ஷாக. இந்த மாதிரி ஆலோவேரா ஜெல் வந்து உங்களுக்கு வந்து ப்ளெயினாக வந்து கிடைக்குது, நீங்கள் அதுவும் வாங்கி நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். நான் இன்னைக்கு வந்து இந்த ஜெல் வந்து எனக்கு வந்து அவைலபிளாக இருக்கிறனால நான் அந்த ஜெல்லை வந்து நான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இதை வந்து ஸ்க்ரப் மாதிரி நீங்கள் வந்து உங்கள் ஃபேஸில் வந்து போட்டு மைல்டாக வந்து மசாஜ் பண்ணலாம். எப்போதுமே வந்து மசாஜ் பண்ணும்போது அப்வர்ட்ஸ் வந்து நோக்கி தான் வந்து நீங்கள் வந்து உங்கள் ஃபேஸை வந்து மசாஜ் பண்ணணும். ஏன்னா நீங்கள் வந்து டவுன்வர்ட்ஸ் வந்து நோக்கி வந்து நீங்கள் உங்களோட ஃபேஸை வந்து மசாஜ் பண்ணும்போது என்ன ஆகும்னா உங்கள் ஸ்கின் வந்து கீழே வந்து இறங்க ஆரம்பிச்சிரும். கொஞ்ச நாள் வயசாக ஆக பார்த்திங்கன்னா அது வந்து கீழே தொங்க ஆரம்பிச்சிரும். அதனால தான் வந்து ஸ்கின் லிஃப்டனிங்னு சொல்லி அதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட்டே இருக்குது. ஸ்கின்னை வந்து எப்போதுமே லிஃப்ட் பண்ணி தான் நம்ம வந்து மசாஜ் பண்ணணும். கீழே வந்து இறக்கி மசாஜ் பண்ணோன்னா கொஞ்சம் வயசாக ஆக நமக்கு வந்து நம்மளோட ஸ்கின் வந்து அந்த சீக்கில் உள்ள ஸ்கின்னெல்லாம் வந்து கீழே வந்து தொங்குற மாதிரி ஆயிரும். அதுக்காக தான் வந்து எப்போதுமே மேல் நோக்கி ஃபேஷியல் பண்ணும்போது மசாஜ் பண்ணுவாங்க. உங்களுக்கே அது தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பேசிக்காக நான் வீட்டில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நேச்சுரல் இன்க்ரீடியண்ட்டை வச்சு இந்த மாதிரி ஃபேஷியல் ஸ்க்ரப் தான் வந்து மோஸ்ட்லி நான் வந்து யூஸ் பண்ண பார்ப்பேன். இன்கேஸ் வந்து நமக்கு அது டைம் இல்லை அப்படின்னா நான் வந்து கடையில் வாங்குறதை வந்து யூஸ் பண்ணுவேன். கடையில் வாங்குறதுன்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து அது நேச்சுரலாக இருக்க மாதிரி பார்த்து தான் நான் வாங்குவேன். ரொம்ப அதில் வந்து ஹார்ஷாக இருக்க எந்த விஷயமும் இருந்தால் நான் அதை வந்து நான் யூஸ் பண்ணுறதில்ல. ஏன்னா என்னோடய ஸ்கின் டைப் வந்து கொஞ்சம் சென்சிட்டிவ் தான், அதனால் நான் அதுக்கு தகுந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவேன். உங்களோட ஸ்கின் டைப்பை வந்து நீங்கள் எப்போதுமே ரீட் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லோரும் எல்லாம் சொல்கிறாங்கன்னு ஸ்கின்னில் வந்து எல்லாத்தையும் போட வந்து ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா ஒவ்வொரு ஸ்கின்னும் வந்து ஒவ்வொரு மாதிரி, நீங்கள் வந்து உங்கள் ஸ்கின்ல வந்து எந்த ட்ரையலையும் வந்து பார்க்க முடியாது. சப்போஸ் வந்து ஏதாவது வந்துருச்சுன்னா ஏதாவது போட்டு நீங்கள் வந்து அதை வந்து ரெக்டிஃபை பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமாக போயிடும். நீங்கள் இப்படி நேச்சுரலாக யூஸ் பண்ணல உங்களுக்கு வந்து எதுவும் ஹார்ம் பண்ணாது உங்கள் ஃபேஸை. அதனால் இந்த மாதிரி விஷயங்களை வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ஹோப் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி நேச்சுரல் இன்க்ரீடியண்ட்டை வச்சு ஃபேஸ் பேக், ஃபேஸ் மாஸ்க்கெல்லாம். ஈவன் வந்து நீங்கள் வந்து இதை வந்து உங்கள் கை காலுக்கு கூட
மாஸ்க்கும் ஸ்க்ரப்பும் வந்து யூஸ் பண்ணலாம். உங்களோட அந்த முழங்கை முழங்கால் எல்லாம் கருப்பாக இருக்கும்ல, நீங்கள் அதை வந்து இந்த மாதிரி ஜென்டில் ஸ்க்ரப் வச்சு யூஸ் பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் ஹார்டான ஸ்க்ரப் வேணும்னா நீங்கள் வந்து நேச்சுரலாக என்ன எடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, ஹனியும் வந்து சுகரும் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஜென்டலாக மசாஜும் ஸ்க்ரப்பும் பண்ணலாம். அந்த மாதிரி கருப்பாக இருக்க ஏரியா எனக்கு என்னமோ இது வந்து ரொம்ப நல்ல மசாஜ்ன்ற மாதிரி, நல்ல ஸ்க்ரப்புன்ற மாதிரி எனக்கு வந்து இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அலவராவும் இந்த ரைஸ் ஃப்ளவரும் வச்சு யூஸ் பண்ணுற ஸ்க்ரப் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் இதில் வேணால் லைட்டாக வந்து ஹனி மட்டும் ஆட் பண்ணிக்கலாம், இன்னும் நல்லாயிருக்கும். ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் ஜென்டலாக இந்த ஸ்க்ரப்பை யூஸ் பண்ணி மசாஜ் பண்ணலாம். இப்போ நீங்கள் வந்து நான் சொன்ன மாஸ்க்கை வந்து நீங்கள் உங்களோட கை காலுக்கும் வந்து ஈவன் வந்து யூஸ் பண்ணலாம். ஆனால் நீங்கள் குவான்டிட்டியை வந்து உங்களுக்கு தேவைக்கேற்ப நீங்கள் வந்து இந்த திங்ஸ் எல்லாம் வந்து அதிகப்படுத்திக்கிங்க. அதிகப்படுத்திட்டு நீங்கள் கால் கை கூட கருப்பாக இருந்தால் இந்த மாஸ்க்கெல்லாம் வந்து நல்லா ஒர்க் பண்ணும். நீங்கள் வந்து ஆனால் அதை வந்து கொஞ்சம் ரெகுலராக யூஸ் பண்ண ட்ரை பண்ணணும். ஆனால் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் அந்த டிஃப்ரென்ஸை வந்து ஃபீல் பண்ணுவீங்க. முடிஞ்சால் ட்ரை பண்ணிட்டு எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் வந்து நான் வந்து உங்களை பார்க்குறேன். மறக்காமல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய்.